கிறிஸ்தவர்களில் ரெண்டே ரெண்டு குரூப், ஒன்னு கன்வின்ஸ்டு மைண்டு, இன்னொன்னு டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்ட். அப்பாவுக்கு வயசாயிருச்சு, அதனால கொஞ்சம் தள்ளாடி நடக்கிறாரு. அவருக்கு வயசாயிருச்சுங்க அப்படின்னா நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன்னு அர்த்தம். ஆனா டிரான்ஸ்ஃபார்ம் மைண்ட்னா என்ன, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார்கள். வயசானாலும் புஷ்டியா தான் இருக்கணும், வயசானாலும் கனி கொடுத்து தான் இருக்கணும், வயசானாலும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும் என்கிற மனநிலை உனக்கு இருக்கும் என்றால் you have a transformed mind. கைய நல்லா தட்டி இந்த உலகம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன கன்வின்ஸ் பண்ணுது, ஆனா வேதம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். அதனால என் வேலை என்னன்னா, நான் இளைப்பாறும்படிக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். நீங்கள் அமைதியா இருக்கும்போது காரியங்கள் பாசிட்டிவா நடக்க ஆரம்பிக்கும். ஏனென்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தேவனுடைய ராஜரிகத்துக்குள் இருக்கிறீர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் வேறொரு கிரியை இல்லை, ஒரே ஒரு கிரியை தேவனுக்கேற்ற கிரியை, அது அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பது.